राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाही माम, पांडुरंग 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 पाही माम। पंडरीनाथा 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 रक्षमाम, पंडरीनाथा 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 रक्षमाम। पांडुरंग 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 पाही माम, पांडुरंग 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 पाही माम। पंडरीनाथा 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 रक्षमाम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्या वरम पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः, समागत्य तिष्ठन्तमानंद कंदम परब्रह्म लिंगम भजे पांडुरंगम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज माउली की जय। जय बोलो इंद्रयानी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। तुकाराम महाराज பேர்பட்ட ஒரு நிதானம், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாததான ஒரு ஹதயம். பாண்டரங்கன் மேல எப்பேற்பட்ட ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் அவருக்கு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எது வந்தாலும் அசராம இருக்க முடியும். இப்ப நம்மளெல்லாம் பாருங்களேன், ஒரு சின்ன கொசு, ஒரு ஈ, இதெல்லாமே டென்ஷன் பண்ணுவோம். ஐயோ என்ன கொசு சக் அப்படின்னு, அவ்வளவுதான். அது கொசு ஒரு நாலு கொசு சுத்தி தான் இவ்வளவு கொசு ச கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அந்த கொசு ஏதானும் பண்ணா தான் நமக்கு ஒரு சமாதானம். மனிதர்கள் ஏதானும் சொல்லிட்டா, ஏதானும் ஒரு மாதிரி நடந்துட்டான்னா உடனே அவள் மேல ஒரு வெறுப்பு, விரோதம், அவளை உண்டில்லைன்னு பண்ணிடணுன்ற கட்டுக்கடங்காத கோபம் இப்படி எல்லாம் வந்து. ஆனால் இவ்வளவு நடக்கிறது துகோபாவுடைய வாழ்க்கையில் அவர் ஒரே மாதிரி இருக்கார். நிஜமாவே அந்த ஒரு ஸ்திதி நமக்கு வரணும். எது வந்தாலும் அசராத மனசு, அது தனக்கு வந்தாலும் சரியா ஒரு பாட்டுக்கு இருக்க. இப்போ இந்த ஷிர்பா சுபத்ரா படாத பாடுபடுத்துகிற ஒரு ஸ்திதியில் அவ ஆவலிய வந்து அவளுடைய கிச்சன்ல நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்திட்டா. அப்ப கூட துகோபா வந்து அவளுக்கு ஆவலிக்கு கிச்சன் ரொம்ப பிடிக்கும் கா, அவெல்லாம் பண்ணாதேக்கா, அவ என்ன நீ என்ன சொன்னாலும் சமைச்சு கொடுப்பா அப்படின்னு ஒரு பாந்தமா பேசுறாடி. ஓங்கிம்மா கட்டை எடுத்து மண்டையை உடைக்க வேண்டாமா, சரியா சொல்லணும்னா இவ்வளவு அட்டகாசம் பண்றதுக்கு. அது நிஜமாவே அசாத்திய பொறுமை. ஆனால் ஒரு இடத்துல கூட துக்கோபா தோக்கவே இல்லை, அவர் ஜெயிச்சுட்டே இருக்கார். பல இடங்களில் நாம் இந்த பொறுமை இல்லாததுனால ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு தோத்து போய்டுறோம். சாந்தி பிரம் ஏக்நாத் மகாராஜ வந்து பொறுமைன்னு, ஆனால் அவருக்கு கூட இவ்வளவு கஷ்டங்கள் வரல, ஆனால் அதை விட பொறுமை நம்ம துக்கோபாவோடது. நிஜமாவே ஆச்சரியமாக இருக்கு அந்த நிதானம். அது தன்னை பற்றிய ஒரு தெளிவு இருக்குது பார்த்தாலும் அவர்கிட்ட, அதனால தான் அப்படி இருக்க முடியாது. நமக்கு நம்மை பற்றிய ஒரு தெளிவு இல்லை. நம்மளை அவமானப்படுத்துகிறாளோ, நம்மளை அசிங்கப்படுத்துகிறாளோ, நிறைய ஒரு நம்மளை பற்றிய சந்தேகங்கள் நமக்கு நிறைய இருக்குது. நம்மை பற்றி ஒரு கிளியர் பிக்சர் நம்மக்கிட்ட இல்லை. துக்கோபா அவ்வளவு நிதானமாக இருக்கா, பாண்டவங்கிட்ட தான் போய் சொல்கிறார். ஆவலி கவலையே படலை. அவள் பாட்டுக்கு அவளை பழைய ட்ரங்க் பெட்டியை திறந்து எடுத்து கல்லாங்காயை பார்க்கறது, மரப்பாச்சி பொம்மையை பார்க்கறது, ஏதோ பழைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணுறா.
துக்கோபா கிட்ட சொல்றா, இதெல்லாம் வந்து நம்ம கல்லாங்கா விளையாடுமே ஞாபகம் இருக்காதுலாம் கேட்டதும் துக்கோபா கிட்ட, ஆஹா அப்படியா அப்படின்றார். அப்படியான அவருக்கு அது சம்மந்தமே இல்லை. அது மாதிரி அப்ப அவ கேக்குறா, புவா உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் என்ன சொல்லுங்க. யோசிக்க, பழைய ஞாபகங்கள், ஆ உங்களுக்கு பிடிச்ச ஞாபகங்கள் இது வேற சொல்லிட்டாளா. உன்னை கண்கள் ஆனந்த கண்ணீர் வழிகிறது நம்மளுக்கு, மயிர்கால்கள் குத்தி நிற்கிறது. நான் முதல் முதல்ல வார்க்கரி போனேன், ஆவலி ஆரம்பிக்கல வார்க்கரி போனேன், அது ஒரு தனி அனுபவம் என்ன. அது மாதிரி இந்த பாம்சந்திர டோங்கர்ல, ஆஹா இந்த விருட்சவல்லி, ஐயோ அதெல்லாம் அது ஒரு சுகம் ஆவலி. அப்ப அந்த பசி நித்ர தூக்கம், பசி பயம் நித்ர இதெல்லாம் செய்ச்சு, அது ஒரு சுகம். அங்க அந்த பாண்டவனோட சாட்சாத்காரம் கிடைச்சது பாரு, அவ ஏற்கனவே கிட்டுப்புல இருக்கா, இவர் ரொம்ப ஜாலியா சின்சியரா இது நிறுத்தினாலும் பரவாயில்ல, ரெண்டு விஷயத்த சொல்லி நிறுத்தினா பரவாயில்ல. அவர் பாட்டுக்கு அவருடைய பாண்டரங்க அனுபவத்துல கிளாஸ் அப்பாத், எல்லாமே கிளாஸ் அப்பாத்து தான். அவருக்கு ரொம்ப வசதியா இருக்கு, பண்டால் டோங்கர் கோரோடி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆவலியால முடியல, நமக்கே அப்படிதான் தோணும். அட பாய் மனுஷா, ஏன்யா உங்ககிட்ட என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்ட அப்படின்னா, என்ன தவிர எல்லாம் ஞாபகம் இருக்கும் உனக்கு. அது மாதிரி ஆவலி கேட்கிறான், புவா உங்களுடைய இந்த ஞாபகத்துல ஒரு ஓரத்துல கூட இந்த ஆவலின்னு ஒருத்தி கிடையாதா புவா, உங்களுடைய அந்த வட்டத்துக்குள்ளேயே நான் கிடையாதா, இல்ல எப்ப பார்த்தாலும் இந்த கற்பனையே சொல்றேன்ல புவா. சரி ரைட், அது நிஜமாவே நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஆனா மகாத்மாக்களுடைய ஹிருதயம் முழுக்கவே தெய்வானுபவம் தான் நிறைஞ்சிருக்கு. இப்ப நம்ம மனசுல கோபம் தாபம் பயம் விரோதம் இதெல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால என்ன ஆகிறது, பகவத் அனுபவம் பெருசா தெரியறதில்லை. அது எப்படின்னா நல்ல இருட்டா இருக்கு, ஸோ அந்த மின்மினி பூச்சி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும், அதுக்கு சமானமா உலகத்துல எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ராத்திரியில ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அழகா ஜொலிக்கும், ஒன்று மின்மினி பூச்சி, இன்னொன்று நட்சத்திரங்கள். நாம் அதுலேயே மயங்கி போயிட்டோம், நமக்கு சூரியோதயமே ஆகிறதில்லை ஹிருதயத்தில். துக்கோபாவுக்கு சூரியோதயம் உதயம் ஆயிடுத்து. சூரியோதயம் ஆயிடுத்துன்னா மின்மினி பூச்சி ரசிக்க முடியாது, நிஜமாக அதோடைய பளபளப்பு தெரியாது. நட்சத்திரங்கள் உண்டு, ஆனால் கண்ணுக்கே பவிக்காதே. அவருக்கு அந்த பாண்டரங்க சூரியோதயம் ஆனதுனால இந்த விஷயங்கள் அவருடைய இதில் அவ்வளோதான். இப்போ பகலில் கூட சில சந்தர்ப்பங்களில் சந்திரன் தெரியும், எத்தனை பேர் ரசிக்கிறோம், இந்த பகலெல்லாம் தெரியாது, அதுக்கு ஒரு அவமானம் தான் உண்டே ஒழிய, அது பெருசாக ரசித்து கொண்டாடி கவிதையெல்லாம் பகலில் தெரியும் நிலவு அப்படின்னு யாரோ எழுது பொருளாக ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம லெவலுக்கு இதுதான் பெருசு, அவர் லெவலுக்கு அதுதான் பெருசு. அவளி பார்த்தா நினச்சா கேட்டது ஏன் தப்பு, அவர் தானே கருப்பன் 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 ஓடின்னு இருக்கார். அதுக்குள்ள பசங்கள் அம்மா பசிக்கிறது, ஏன்னா அவரை கிச்சனை விட்டு இறக்கி விட்டார். உடனே போய் அவன் அந்த பாவுல்னு சொல்லுவான் இல்லையா, கோட்டி கோட்டிகர் அப்படின்னு சொல்லுவான், அந்த சாமான்லாம் போட்டுக்கிறாரு, அதுலேருந்து கொஞ்சம் அவள் பொட்டுக்கல நம்மளாம் எடுத்துக்கொண்டு வந்து இன்னைக்கு நீங்கள்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னான். உடனே அதெல்லாம் ஏதோ வந்து கலந்து ஒரு போகா மாதிரி ஏதோ பண்ண, ஆறு குழந்தைகளும் துக்கோபாவமாக பண்ணுறான். உடனே துக்கோபாவை பாத்தியாவலி எவ்வளோ அழகாக நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா, இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அவள் ஆவலி சிரிக்கிறான், நான் எங்கே பண்ண, நீங்கள் தானே பண்ண, இல்லைம்மா நீ சொல்லி கொடுத்தாய், அதை கொண்டு நாங்கள் பண்ணோம் சாப்பிட்டா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. மம்பாஜி இதெல்லாம் பக்கத்து வீட்டிலே பார்த்துங்க, அந்த ஆள் அடப்பாவி தியானம் பண்ணி வாழ அழ வைக்கலான்னு பார்த்தா துக்கோபாக சந்தோஷமாக இருப்பார். எப்பயும் இந்த ஆவலி டென்ஷனில் இருப்பார். இப்போ ஆவலி ஜாலியாக இருக்கிறத பார்த்தா நாள் பொறுக்க முடியல, ஆவலி ஈஸியாக டென்ஷன் ஆகிடுவா, துக்கோபா டென்ஷனே ஆக மாட்டார். சரி ஆவலியை டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி அதரசிக்கலான்னு பார்த்தா அவளே இதுக்கு டென்ஷன் ஆகலை. ஒன்று இந்த ஷிற்பாவை கூப்பிட்டு அனுப்பிச்சு, என்னத்த பண்ணி தொழில்கள் நீங்கள் ரெண்டு பேரும், இதெல்லாம் சரிபட்டு வராது, அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவளும் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பொழுது அப்படியே போயிடுது. இந்த மாதிரி வா சமையல் பண்ணது இப்படி சௌக்கியமாக அப்படி போயிடுது. அப்போ
அடுத்த நாள் காலையிலேயே வா ரெண்டு பேரும் மன்னிச்சுடுவா வலி, நாங்கள் தான் தப்பாக நடந்துட்டோம் அப்படிதான் சொல்லி துக்கோபா கேட்டாப்பா. நீ சொல்லுப்பா, நீ சொன்னா ஆவலி கேட்பா. துக்கோபா அடா, நீ எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்கறாள், ஆவலி புரிஞ்சுப்பா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஆவலி. இப்போ போ எல்லா வேலையும் பாருமா அப்படின்ட்டு. ஆவலிக்கு நம்பிக்கை கிடையாது. துக்கோபா உடனே உருகிடுவார், உடனே அவர் மறந்து போயிடுவார் குழந்தைகள் மாதிரி. இப்போ குழந்தைக்கு எத்தனை அடி அடிப்போம் கடைசியில் சமத்தா இருக்கணும்னு அப்படின்னு உடனே சிரிச்சுன்னு போயிடும். படுவாய் வேணாம் அடிக்காது, அடிச்சு அப்புறம் என்ன சமத்தா இருக்கணும்னு கேட்குறா, முன்னாடி சொல்லி தொலை வேண்டியது அப்படின்னு கேட்காது. துக்கோப்பா அந்த மாதிரி ஆவலாம் பார்த்தா இது இல்லையே, ஏடா இவ அப்படிலாம் மன்னிப்பு கேட்குற ஆசாமி கிடையாது இவ அப்படின்னு பார்த்தா, சரி பார்க்கலாம் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேலையெல்லாம் பண்ணுறா. ராத்திரி ஆகிறது, சரி வா ரெண்டு பேரும் சாப்பிடணும்னு அவளுக்கு பாக்ரி பண்ணுறா. ஆவலி பாக்ரி தட்டி 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 பண்ணுறா. அதுக்குள்ள சொன்னால் எப்பவுமே துக்கோபா வீட்டில் வந்து கெஸ்ட் வந்தாச்சுன்னு அவளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் தான் அவள்லாம் சாப்பிடுவாள். அப்போ ஆவலி சொல்கிறா துக்கோபாட்ட, நீங்கள் குழந்தைகள்லாம் ஆயிடுச்சு இப்படி கோவில் போயிட்டு வாங்க, அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணிடுறேன் மக்கள்லாம் சாப்பிட்றதுக்கு. சரிம்மா நான் குழந்தைகள் ஆயிடுச்சு போயிட்டார். ஏன்னா அந்த வாசனையே பசிக்கும் இல்லையா குழந்தைகளுக்கு, அதனால் இப்போ இந்த தேசத்து முழுதெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் அந்த சமையல் ரூம் பக்கமாகவே அவள் விடமாட்டான், ஆனால் அங்கே தான் ஓடணும் நாங்கள்லாம். எதுக்குன்னு கேட்டால் அந்த வாசனையே மூக்க சொல்லணும். இந்த வாத்தியார் மேலே கோபமாக அவர் எவ்வளோ நேரம் பண்ணுறாரு, இல்லை வேறு அவள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் இருக்க வயசானவாள்லாம் சாப்பிட்டு கடைசியில் எங்களுக்கெல்லாம் போடுவாங்க. குழந்தைகள்ட வேறு சில கன்சிடரேஷனில் பாட்டுக்கள்லாம் ஏதோ வடையோ அப்பமோ ஏதோ கொடுத்தா குழப்பு ஓடும். அப்படி எங்களுக்கு ஒரு பாவப்பட்ட பருப்பு சாதம்லாம் வச்சுருப்பா கொடுக்குறதுக்குன்னு இந்த தோசை சாப்பாடு மாதிரி. அப்போ இந்த குழந்தைகள் வயசுன்னு அவர் போயிட்டார். ஆவலி பாக்ரி, ஆவலி சமைச்சா அவ்வளோ நல்லா இருக்கும், ருச்சின்னு அவ்வளோ ருச்சியாக இருக்கும். பாக்ரி போடுறா 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 ரெண்டும் வழித்து முழுங்கின்னு இருக்கு. 10 நாளைக்கு பண்ண வேண்டிய பாக்ரி எல்லாம் ஒரு நாள் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கா, அது எப்படி தான் சாப்பிட முடியுமோ தெரியல. பாக்ரியெல்லாம் நிஜமாகவே நல்லா உழைக்கிற வாழைக்கு ஒரு 4-5 சாப்பிட்டா பெரிய விஷயம். உழைக்க முடியாத வாழ்லாம் 2-3லாம் சாப்பிடவே முடியாது. நல்லா அந்த ஊர்லலாம் நிஜமாக சரியான பாக்ரி வந்து வரட்டி கணக்காக தான் இருக்கும். அதுதான் அவளோட பாக்ரி, நல்லா திக்காக இருக்கும். 2 பாக்ரி சாப்பிட்றதுக்கே நமக்கெல்லாம் திணறும். உட்காந்துட்டே இருக்கவா வேலையை, உடல் உழைப்பே இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்றா, சாப்பிட்டு முடித்தோடனே அதுக்குள்ளே வந்தாச்சு. அவள் சாப்பிட்டு முடிச்சிருப்பா, ஆவலி பண்ணியிருப்பான்னு பார்த்தா இவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். துக்கோபா குழந்தைகளுக்கு ஏதோ கதையெல்லாம் சொல்லி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சா ஏதோ மாவு கொஞ்சம்தான் இருக்குது, அப்புறம் எது எல்லாமோ போட்டு ஆவலி அதை ஒப்பேற்றி இவளுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. சரி நீங்கள் போய் படுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு கொஞ்சம் தயிர் இருந்தால் தேவையில்லைன்ற இவ்வளோ சாப்பிட்டுட்டோம். அப்போ ஆவலி ஒன்று கோவம் வந்துட்டு அவளுக்கு ஒரு பானை வேடு இருந்தாங்க, அப்படியே நல்லா குடிங்கோ அப்படின்னு. உடனே எங்களுக்கு சின்ன சின்ன கப்பில் கொடுத்தா போதும் தயிர் அப்படின்னு சொன்னேன். சரி சின்ன கப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் போய் படுத்துக்கிறாள். அதுக்குள்ளே ஆவலி ஏதோ அந்த மாவெல்லாம் இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே அதை பாக்கிரி பண்ணி துக்கோபா குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து இப்படி படுத்துக்கலாம்னு போது துக்கோபா சொல்கிற, ஆவலி இன்னைக்கு நீ நிறைய வேலை பண்ணியிருக்கா, நிறைய பாக்கிரி பண்ணியிருக்கா, ரொம்ப டயர்டாக இருக்கும், படுத்துக்கோமா, நல்லா ரெஸ்டடு அப்படின்னா. ஆவலுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இந்த மனுஷன் நினப்பு நம்மளாக இருக்கோமே, அவருடைய மலரும் நினைவுகளில் தான் நாம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கன்சிடரேஷனாக நம்ம மேலே இருக்கு, நீ ரொம்ப டயர்டாக இருப்பா நிறைய பாக்கிரி பண்ணியிருக்க படுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அஹோ பாக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு தலையை சாய்க்கிறோம். ஐயோ முடியலேன்னு கத்துறதுகள் ரெண்டும், யார் இந்த ஷிற்பாவும் சுபத்ராவும். இத்தனை பாக்கிரியை முழுங்கினா வயது உடல் உழைப்பும் கிடையாது, என்னத்தை பண்ண முடியும், வயிறெல்லாம் வலிக்கிறது, பாத்ரூம் போகிறா வாந்தி எடுக்கிறா கத்துறா நினத்துறா, இதுவே வேலையாக இருக்குது. துக்கோபா ரொம்ப பரிதவிக்கிறா, சுச்சோ சுச்சோ சுச்சோன்னு. ஆவலி இப்படியே பார்க்குறா, அவளுக்கு கொஞ்சம் சிரிப்பு வர்றது கோபமும் வர்றது, நன்னா தின்னல்ல படு அப்படின்னு. அப்போ வந்து ஆவலி சொன்னப்பா, புவா நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்று 10 நாள் பாக்கிரி 1 நாள் தின்னா யாராக இருந்தாலும் இப்படித்தான் ஆகும், உடம்பு உழைக்கவும் இல்லை அது அப்படி தான். உடனே துக்கோபா, இல்லைம்மா மத்தியானம் ஒழுங்காக சாப்பிடல, ஆனால் ராத்திரி நன்னா சாப்பிட்ருவான். புவா நீங்கள் திருந்த மாத்திரை அப்படின்னு ஜாலியாக அவள் பாட்டு சொல்லிட்டா.
ஆனா தூக்கவும் முடியல. பாடுகா ஐயோ ஆனா யார் தூங்க முடியும்? இப்படியே பயின்னு இருக்கு. ஒரு சிட்டியில பாத்ரூம் போகிறது வர்றது வாந்தி எடுக்கிறது வெளில போறது இப்படியே அலைஞ்சுட்டு இருக்க. ஒரு ஸ்டேஜில் இந்த ஷிற்பா வந்து வெளில போயிட்டு வர வரும்பொழுது ஸ்ரீபாத அவரை கை தாங்களாக கூட்டிட்டு வரான். அப்போ துக்கோபா என்னாச்சு என்னாச்சு என்ன இல்லை, அவர் வெளியில் இருந்தா அவருக்கு முடியலை நடக்கக்கூட தெம்பில்லை, அதனால நான் கொண்டு வந்தேன் அவர் விடுறதுக்கு. துக்கோ ரொம்ப நல்ல காரியம், என்ன ஹிருதயம் உங்களுக்கு அப்படின்னு ஸ்ரீபாதை கொண்டாடுறோம். ஸ்ரீபாத உள்ள ஆவணி கத்துற நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ள போ போ போன்னு துரத்துற அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நான் அவர் கொண்டு விட தான் வந்த வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ துக்கோபா சொல்ற ஆவலி இந்த மாதிரி சமயத்தில் அப்படி பேசாதம்மா, அவளுக்கே உடம்பு முடியலை அப்படின்னு விட்டுட்டா. ஆவலி போனால் அங்கே பார்த்தா ரெண்டு கிண்ணமெல்லாம் இருக்குது, இந்த ஷிற்பாவை கொண்டு அவன் விட்டான், அவன் கிளம்பி போயிட்டான். அப்படியே புலம்பிட்டுலாம் இருக்கான்ற சத்தம் வர்றது, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் வாந்தி எடுத்த மாதிரியும் தெரியல. ஆனால் வெளில போகிறா வரா, கொள்ளைக்கு போகிறா வரா. அப்போ பார்க்குறா அந்த ஆவலி வந்து துக்கோபாங்கிட்ட ரொம்ப பண்ணுறாவா, முடியலை. மற்றவாளாக இருந்தால் இத்தனை சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்துருப்பாவா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்கிறா. உடனே துக்கோபா என்ன ஆவலி இப்படிலாம் பேசுகிறா, அப்படிலாம் பேசக்கூடாது, அந்த எண்ணமே குற்றம் ஞாபகம் வச்சுக்கோ, யாருக்கும் கெடுதல் நினைக்காது, புரியறதா அப்படின்னா. உடனே சொன்னா, புவா நான் சந்தெல்லாம் கிடையாது, சாதாரண மனுஷி, நீங்கள் சந்து, சந்து தான் சாந்தமாக இருக்கணும், சாதாரண மனுஷி சாந்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சாந்தி பிரம்மமும் இல்லை சந்தும் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், என்னால் முடியலை அப்படின்னு துக்கோபா ஒன்றும் சொல்லலை. அதுக்குள்ள அடுத்த நாள் காலையில் ஆகிறது, ரெண்டு பேரும் அப்படியே ராத்திரியெல்லாம் சத்தம் போட்டு சத்தம் போட்டு அசந்து தூங்கிட்டா. துக்கோபாவும் எழுந்து பார்த்தா ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கா. சரி சொல்லிட்டு அவர் குளிச்சுட்டு அவர் பூஜையை ஆரம்பிக்கப்பாங்க. அதுக்குள்ள என்னாச்சு, இந்த மம்பாஜி வந்து ஒரு வைத்தியனை கூட்டுண்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டார். துக்கோபா பார்த்து என்ன பண்ணுற நீங்கள் வா, ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்படுறாவா, நீங்கள் என்னடானா ஜாலியாக உட்காந்துன்னு. துக்கோபா சொன்ன இல்லை, அவள் ரொம்ப அசந்து போய் தூங்கிட்டா, அதே முழிச்சவொடனே வைத்தியரை கூட்டுண்டு வரணும், வைத்தியர்கிட்ட ஐஷன் போகலான்னு நினச்சேன். அது எப்படி உங்களுக்கு இப்படிலாம் முடியறது அப்படின்னா, இல்லை நான் எப்படி பூஜை பண்ணிட்டு போகிறதா இருக்கேன். உடனே மம்பாஜி, வீட்டில் ரெண்டு பேர் உடம்பு முடியாமல் இருக்க, அவங்களால எப்படி சமாதானமாக பூஜை பண்ண முடியும் சொன்னால், எப்படி அவள் தூங்கிட்டு இருக்கா, எப்படி நான் பூஜை பண்ணணும், இதனால் என்ன எடுப்படுறது அப்படின்னா. அதுக்குள்ள இந்த வைத்தியனை பார்க்க சொன்னால், வைத்தியன் கை நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்தார். அவர் சொன்னார், சாப்பா ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு. ஒன்று ஃபுட் பாய்சனா அப்படின்னு பார்க்க, என்ன சாப்பிட்றாச்சுன்னு அவர் சொல்கிறார், பாக்கரி சாப்பிட்டேன், இந்த ஜும்கா சாப்பிட்டேன், அப்புறம் வேறு என்ன சாப்பிட்டேன், தயிர் சாப்பிட்டேன். பார்த்தா தயிர் கப்பு ரெண்டுத்துலேயும் தயிர் சாப்பிட்டுட்டு மீதி அப்படி வச்சுருப்பா இல்லையா, அது ஃபுல்லாக பச்சையாக இருக்குது, ஸோ அதில் விஷம் இருக்குன்னு ப்ரூவாயிடுச்சு. உடனே வைத்தியன் கிட்ட சொல்லப்பாரு, விஷம் இருக்கப்போ, ஆமாம் ஆமாம் விஷம் இருந்தால் தானே எப்படி பச்சையாகும், இப்போ விஷம் முறிவை கொண்டு சரியாக போயிடும், இது என்ன துக்கோபா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள், அவள் உங்களுக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலையானா. துக்கோபா சொன்னார், நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே. அப்போ உடனே மம்பாஜி வந்து, இந்த கிண்ணம் உங்கள் வீட்டுக்கு தான், தயிர் நீங்கள் கொடுத்தது தானே, ஆ ராத்திரி அவள் தான் கேட்டா, ஆவலி தான் கொடுத்தா, உங்களுக்கு அவள் இருக்கிறது பாரமாக இருக்கு, அதனால விஷம் வச்சிருக்கேன். துக்கவாசன விஷம் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு. உடனே பஞ்சாயத்து மம்பாஜி பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. அதுக்குள்ள மகஜி பந்த் காக்கா இந்த காலோக்கிய பாட்டிலாம் வந்தால், காலோக்கிய பாட்டில் என்ன இது ஆகுனா பஞ்சாயத்து, எதுக்கு எடுத்தாலும் பஞ்சாயத்து, எப்போ பார்த்தாலும் என்ன துக்கோபாடு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. மம்பாஜி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ஷிற்பாவுக்கு பேச முடியல, அதனால் நான் அவருக்கு பதில் பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான், இந்த மாதிரிலாம் நடந்தது, அந்த மாதிரி ராத்திரி விஷம் வச்சுருக்காளா அவளை கொலை பண்ணுறதுக்கு விட்டார், கொலை பண்ணுற பழிப்பாவன் வேற சேர்த்து விட்டார். அப்போ அவள் சொன்னால், அவன் கொலை பண்ண வேண்டிய அவசியம்லாம் துக்கவா இருந்தாலும் அரசாமியே கிடையாது. உடனே வைத்தியரை கூட்டு வந்திருக்கார் மம்பாஜி, அல்ல மம்பாஜியோட வைத்தியன் தான், ஆமாம் இந்த மாதிரிலாம் இருந்தது, அந்த விஷமுறிவு மருந்து கொடுத்தா அவள் சரியாக போச்சு, தயிர் கிண்ணம் கூட விஷமாக அந்த பச்சையாக இருந்தது. அப்போ உடனே நீங்கள் துக்கோபாவே கேளுங்கோளே அப்படின்னா மம்பாஜி, ஏன்னா துக்கோபா வந்து பெருசாக ஆர்கியூலாம் பண்ண மாட்டான், ரொம்ப சமத்து, அடுத்த வாழ்க்கை ரொம்ப ஈஸி அது.
அப்போ நைட்டு என்ன சாப்பிட்டேன், அவசரம் பாக்ரி சாப்பிட்டா ஆவலி எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் தயிர் கேட்டால் தயிர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படி எல்லாம் அப்படி அப்படியே சொல்லுவார், கொஞ்சம் நேரத்தில் ஆன் கத்தின்னு இருந்தால் முடியலை. நடுவில் கூட ஒரு தடவை வெளில போயிட்டு இவருடைய சிஷ்யன் ஸ்ரீபாதை தான் கொண்டு வந்து விட்டார். ஆ அப்போ தானே ஆவலி கூட சொன்னா உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாலே இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு போக கூட ஆவலி சொன்னாலும் மற்றவா யாராவது விஷம் வச்சிருப்பான்னு சொன்னாள் இல்லையா? இப்போ கோபத்தில் தானே சொல்லியிருப்பா, அதெல்லாம் ஒரு விஷயங்கடா. அது எப்படி கோபத்தை விஷம் வைக்கலாம்னு சொல்லுவாளா? துக்கோபா சொன்ன ஆவலிக்கு அந்த மனசெல்லாம் கிடையாது. ஒரு கோபம் காத்தாலேருந்து வேலை பண்ணிட்டு இருக்கா, ராத்திரி தூங்கலைன்னா ஒரு வார்த்தைகள் இப்படி வரும், இது ஒரு விஷயம் கிடையாது. இப்படி துக்கோபா ஆமாம் அப்படி சொன்னான்னு சொல்லுவாள் இல்லையா? இந்த ரொம்ப அழகாக சொல்லுவார். அது ஒரு ஆத்திரத்தில் சில வார்த்தைகள் விடுறது எல்லாருக்கும் சகஜம் தானே. வைத்தியன் சொல்கிறார், இல்லைங்க விஷம் இருந்தது. இது என்னென்னா, இந்த இவன் ஸ்ரீபாதம் வந்தான் இல்லையா, அவன் தடை விட்டு போயிட்டான் கரெக்டாக. அதுக்காக தான் எல்லாம் பிளான் பண்ணி நடக்கிறது. அப்போ பஞ்சாயத்துக்காரா வந்து, நீங்கள் தான் முடிவு சொல்லணும். இப்போ அவ சொன்னால் என்ன துக்கோப்பா? அது நான் அவர் சொன்னார், நான் ஒன்றும் பண்ணலை, நாங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஷிற்பாக்கு இப்போ ஒய்ஃபுக்கும் பயமாக இருக்குது. ஒன்று, இந்த துக்கோபாவை பணத்தையோ நகையோ கொடுக்க சொல்லுங்க, அவள் கிளம்பி போயிடுவா இல்லையா? அது கொடுக்குற வரைக்கும் இவா துக்கோபா வீட்டில் இருக்கணும், துக்கோபா வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுங்க, அவருக்கு தான் மீன். உடனே துக்கோபா கிட்ட கேட்ட அவசரம், என்கிட்ட பணம் இல்லை, தன்னை தான் சொல்லுறவர்கள் நீங்கள். துக்கோபா சொன்னார், இல்லை எங்கள் சொந்தக்காரர் தான் அவள், ஒருவேளை அவளுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லல அப்படியே, அவள் அந்த வீட்டில் இருந்துக்கட்டும். அவர் அதெல்லாம் வந்து அவள் எப்படி சொல்லலாம், எப்படி கேட்கலாம், அதெல்லாம் கேட்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை சொல்லியாச்சு, கொடுக்குற வரைக்கும் துக்கோபா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவா ரெண்டு பேர் தான் இருக்கணும். துக்கோபா பார்த்தா இதுவும் பாண்டுறங்க நிஷ்டம், அது ரொம்ப தைரியம். என்ன தைரியம் இது? நீங்கள் நம்மளால யோசனை பண்ணி கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நம்மளால. நம்ம வீட்டு வாசலில் நம்ம தெரிஞ்சு நம்ம மனுஷாலும் வீட்டுக்குள்ளே இருப்பா, ஒரு தடவை பெல் அடித்து 5 நிமிஷத்தில் வரலனாலும் டென்ஷன், பாத்ரூம் போயிருக்கலாம், அப்படி தூங்கிட்டு இருக்கலாம், பொறுப்பு வரும் அவ்வளோ நல்லா பெல் அடிக்கணும், 5 வாட்டி அடிப்போம். நமக்கு அந்த பொறுமையே கிடையாது. சில பேர் நான் பார்ப்பேன், லிஃப்ட் குத்தின்ண்டே இருப்போம், ஒரு தடவை அமுத்தினாலே வரதுனா வந்துடும், 10 வாட்டி குத்தினாலும் ஒரே ஒரு வாட்டி தான் வரப்போகுது, 10 வாட்டி வந்துட்டு போமா கிடையாது, சிஸ்டமே அப்படி பொறுமை கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களில் துக்கோபாவினுடைய பொறுமை அசாத்தியமானது. சரின்னுட்டார் அவர், சரின்னு சொன்னால் போதுமா? மகமாயி சொல்லணுமே. ஆவலி நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, துக்காஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, துக்காஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, சத்ரபதி ரூபா பஜே பாண்டுரங்கா, சத்ரபதி ரூபா பஜே பாண்டுரங்கா.
जय बोलो पंडिनाथ महाराज की जय, जय बोलो इंद्रयाणी माता की जय, जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय, जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय, जय बोलो महाविष्णव जगद्गुरु संत काराम महाराज की जय, जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राधे की जय, राधे कृष्णा।